இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் நமக்கு கொடுத்த ஈவு, தேவனால் கிடைக்கப்பட்ட பரிசாக இந்நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். அநேகர் காணாத இந்நாளை தேவன் நமக்கு தந்துள்ளார். அது மிகவும் பெரிய ஒரு கிருபையாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த தேவனை தெரிந்து கொள்ளும் வகையில் சில வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்க இருக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு, மார்க்கத்தின் வழியோடு பாவத்தை நோக்கி ஓடாதே. மார்க்கத்தின் வழியோடு பாவத்தை நோக்கி ஒருபோதும் ஓடாதே. ஏன் இப்படி ஒரு தலைப்பை எடுத்தோம்னா, இந்த மனித வாழ்க்கையில நாம் எப்பவுமே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் எதையாவது நோக்கி எப்பொழுதுமே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நாம் ஓடும் இந்த ஓட்டம் நம் மார்க்கத்தோடு தான் ஓடுகிறதா, அல்லது அதை விட்டு பிரிந்து தனியாக இந்த மண்ணுலகில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று பார்ப்போம். இந்த உலகத்தில் அதிகப்படியான வழிகள் உண்டு. அதிகப்படியான வழிகள் உண்டு. வழினா என்ன? மார்க்கம். அதிகப்படியான மார்க்கங்கள் உள்ளது. நாம் தேர்ந்தெடுத்துள்ள இந்த மார்க்கம் சரியான பாதையில் தான் நம்மை நடத்தி செல்கிறதா, சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா? இந்த கட்டாயம் எல்லாருமே செக் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த உலகமே ஒரு காணலானது. எப்படி பாலைவனத்துல காணல் நீர் பார்க்க அழகா இருக்குமோ, அது போலதான் இந்த மார்க்கங்களும் வழிகளும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். செல்லும் பொழுது இன்பமாக இருக்கும், மன மகிழ்ச்சியோடு செல்வோம். ஆனால் இறுதியில் சென்று சேர்ந்தால் ஊர் வராது. இந்த வழியில போய் சேர்ந்தோம்னா நம்ம ஊரை நம்மளால பார்க்கவே முடியாது. நம்மளோட ஊர் எது? நம்ம எல்லாரும் எந்த ஊரை பார்த்து போயிட்டு இருக்கோம்னா, பரலோகம். அதுதான் நம்மளோட சொந்த ஊராட்ட இருக்கு. அங்கதான் நம்ம எல்லாருமே போய் சேரணும்னு நினைக்கிறோம். ஆனா தவறான வழியை தேர்ந்தெடுத்து தவறான மார்க்கத்தின் மூலம் செல்வதால் நாம் சென்றடைய வேண்டிய அந்த ஊரை நம்ம பார்ப்பதே இல்லை. தேவன் நம்ம காண வழியை எப்பொழுதுமே வைத்திருப்பார். அதனால்தான் சொல்றேன், மார்க்கம் எளிமையாக இருக்கிறது, பாதை எளிமையாக இருக்கிறதுன்னு நம்பி போனோம்னா கடைசியில ஏமாந்துதான் திரும்ப வரணும். கஷ்டமான நேரங்கள்ல தான் இந்த எளிமையான மார்க்கங்கள், எளிமையான பாதைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டத்துல இருப்போம், எளிமையான ஒரு வழி கிடைக்கும், இந்த வழியோடி போனா நம்ம தப்பிச்சிடலாம், இந்த வழியோடி போனா நம்ம பிழைத்துக்கிடுவோம், பிழைத்து விடுவோம் என்பதற்காக அப்படிப்பட்ட வழிகள்ல நம்ம போறோம். கஷ்டமான நேரத்துல தான் இந்த தவறான வழிகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சின்ன கஷ்டத்துக்காக போவோம், கடைசியில் அதுவே ஒரு பெரிய கஷ்டத்தை உருவாக்கிடும். எனவேதான் சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுப்போம், சரியான மார்க்கத்தின் வழியாக செல்வோம். இந்த காலகட்டம் மிகவும் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. முந்தைய காலங்களை காட்டிலும் இன்று மிகவும் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பரிணாம வளர்ச்சி வாழ்க்கையை மட்டும் இல்லை, மார்க்கத்தையும் சேர்த்து மாத்துது. பரிணாம வளர்ச்சியை நம்மளோட வச்சுக்கிறோம். நம் தேவன் இடத்தில் அதை காட்டக்கூடாது. நம் தேவன் உயர்ந்தவர், அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். பரிணாம வளர்ச்சி என்றுமே நமக்கு தான். எளிமையா இருக்குன்னு தவறான வழியில போறதும், எளிமையா இருக்குன்னு தவறுகளை செய்வதும் எப்பொழுதும் சரியாக இருக்காது. எப்போதுமே கிறிஸ்துவின் வழி நடப்பவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கணும்னா நம்முடைய கிறிஸ்துவின் வழியில் தான் எப்பொழுதுமே செல்லணும். எல்லாரும் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம், சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். பழைய பாட்டில் சங்கீதம் 119வது சங்கீதம், 119வது சங்கீதம் 1வது வசனம், பக்கம் பழைய பாட்டில் 745, 119வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தவர்கள். அவர்கள் யார்? பாக்கியவான்கள். நாம் எல்லாருமே உத்தம மார்க்கத்தார் தானா? உத்தமமா தான் இருக்கிறோமா?
இது முகத்தை குறித்தான ஒரு விஷயம் அல்ல, மனதை குறித்தான ஒரு விஷயம். ஏன்னா முகம் யாருடைய முகம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியுமே தவிர அவங்களோட மனசு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்மை நாமே தான் கேட்டுக்கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் உத்தம மாற்றத்தவர்களா என்று. வெளியே பார்க்க எல்லாமே அழகா தான் இருக்கும், உள்ளாடி இருக்கிறது வெளியே தெரியாது. சிலருடைய முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது, ஆனால் அவர்களுடைய மனம் அழகாக இருக்கும். வெளி உலகத்தையும் வெளி அழகையும் பார்த்து ஏமாந்து விடுபவர்களாக இருந்துவிடக் கூடாது. நம்மை நம்மை கேட்டுக்கொள்வோம், நாம் அனைவரும் உத்தம மார்க்கத்தவரா. வேதத்தின்படிதான் பார்க்கணும், உலக காரியங்களை பற்றி நான் பேசவில்லை. உலக காரியங்களை வைத்து முடிவு செய்வதில்லை, வேதத்தின்படி நாம் நம் வாழ்க்கையை போடு ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது இதற்கான பதில் தெரியும், நாம் அனைவரும் உத்தம மார்க்கத்தவரா. அப்படி உத்தம மார்க்கத்தவர்களால் நடந்தால் எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் இந்த வேதாகமத்தை நம்மோடு நாம் எடுத்து செல்வோம். எடுத்து செல்றதுன்னா பேக்கெட்ல போட்டு கொண்டு போறது சூழலை, அதோடைய வசனங்களை நம் வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போம். வேதாகமத்தை கையில எடுத்துட்டு போறது எப்பவுமே எளிதாகத்தான் இருக்கும், ஈஸியா இருக்கும், எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அந்த வார்த்தைகளை நம் வாழ்க்கையுடன் எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனா அந்த கடினமான காரியத்தையும் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் தான் உத்தம மார்க்கத்தான், உத்தமமான கிறிஸ்தவ மார்க்கத்தான். அப்படி நம்ம செஞ்சோம்னா எல்லாருமே தப்பாதான் சொல்லுவாங்க, தப்பாதான் அவங்க பார்வைக்கு தெரியும். எல்லாருமே ஒரு தீங்கு செய்யும் பொழுது நம் மட்டும் காரியத்தில் நன்மையை தேடினோம் என்றால் அநேகர் பார்வைக்கு நாம் தீயவர்களாகத்தான் தெரியும். ஆனால் நமக்கு தெரியும், நம் தேவனுக்கு தெரியும், நாம் செய்யும் அநேக காரியங்கள் நன்மை கேட்டு. எனவேதான் சொல்கிறேன், உத்தம மார்க்கத்தவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக போதித்த சமயங்களில் அவர் உண்மையை உலகிற்கு எடுத்துக்கூடிய சமயத்தில் அநேகர் பார்வைகளுக்கு அவர் தீயவராகத்தான் தெரிந்தார். அன்றைய அரசாங்கமோ அன்றைய நிலையிலோ அவர் ஒரு தீயவராகத்தான் அநேகர் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் மக்களுக்கு பின் செல்லத்தான் புரிந்தது, அவர் தான் நம்மளை காக்க வந்த ஒருவர் என்று. அதுபோலதான் ஒரு நன்மையான விஷயத்தை நம்ம ஏறெடுக்கிறோம்னா அப்ப அநேகர் பார்வைக்கு நாம் தவறாக தெரிவோம். அந்த ஒரு காரியத்தை எண்ணி நாம் பின்வாங்கி செல்லக்கூடாது. நம் தேவன் நம்மோடு இருப்பார், நாம் எப்பொழுதும் நேர்மையோடு செல்வோம். மனிதர்களுடைய முகத்தை பார்த்து எப்பொழுதுமே நாம் நம்மை சுழித்துக் கொண்டோ நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது. தேவன் அமைத்து தந்த வாழ்க்கையை தேவன் கூறியதன்படி இந்த உத்தம மார்க்கத்தின் வழியாக நாம் கொண்டு சேர வேண்டும். அப்படி நடந்தால் வாழ்வில் எல்லா காரியங்களிலும் எல்லா வேளையிலும் மார்க்கத்தின் வழி வசனத்தின்படி நாம் செய்தால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். மேலும் சங்கீதம் 119:2 வாசிப்போம், அதற்கு அடுத்துள்ள வசனம். எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு அவரை தேடணுமா? அப்படி முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். மேலும் பார்ப்போம், 3 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். தலைப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன தலைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? மார்க்கத்தின் வழியோடு பாவத்தை நோக்கி ஓடாதே. இந்த வசனத்தை பாருங்க, அப்படியே அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவருடைய வழி வழினா மார்க்கம், தேவனுடைய வழியில் நடக்கிறார்கள். அப்ப தேவனுடைய வழியில் நடக்கிறவங்க என்னைக்குமே அநியாயம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு அநியாயம் வந்துட்டுனா கட்டாயம் நம் தேவனுடைய வழியை விட்டு அந்த மார்க்கத்தை விட்டு விலகி போயிட்டோன்னு எடுத்துக்கலாம். அநேகர் இன்றைய நாட்களில் சொல்றாங்க, கொஞ்சோண்டு பாவம் இருந்தா பிரச்சனை இல்லை, தேவன் மன்னிச்சிருவாரு. சர்க்கரை போலதான் இன்னைக்குள்ள நாட்கள், கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்தா பிரச்சனை இல்லை, சர்க்கரை கூடிட்டுனா சர்க்கரை உண்மை வந்துடும். கொஞ்சோண்டு பாவம் இருந்தா பிரச்சனை இல்லை, அதிகமானாதான் பிரச்சனை இது. ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா பாவத்தை சர்க்கரையை எடுத்துக்கொள்ள கூடாது. சைனைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே? சில சொல்றாங்க எல்லாம் எதா இருந்தாலும் கொஞ்சோண்டு எடுத்தா பிரச்சனை இல்லை, கொஞ்சோண்டு எடுத்தா எந்த ஒரு தப்பே வராதுன்னு. சைனைட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சின்ன துளி நாக்கில் பட்டாலும் போய் சேர வேண்டியதுதான். அதை கொஞ்சோண்டு எடுத்தாலும் சரி, அதிகமா எடுத்தாலும் சரி, அது பிரச்சனையில தான் கொண்டு முடியும். அது போலதான் பாவம், பாவம் எப்பவுமே சர்க்கரை இல்லை, பாவம் சைனைட் போல. கொஞ்சோண்டு எடுத்தாலும் பாவம் பாவம் தான், கொஞ்சோண்டு எடுத்தால் ஒன்றும் செய்யாதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பாவமா இருந்தாலும் அது பெரிய விளைவுல தான் கொண்டு சேர்க்கும். ஆதாம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முதல் மனிதன் ஆதாம்.
அவர் அதிகப்படியான நன்மைகளை தேவன் அவருக்கு அளித்துக் கொண்டிருந்தால் அது எதையுமே பெருசா இருக்கல. ஆனா அவர் செஞ்சது ஒரு சின்ன தவறு எவ்வளவோ பெரிய விஷயத்துல கொண்டு விட்டுட்டு. இப்படிதான் சின்ன சின்ன தவறு நம்ம நினைக்கிறது வருங்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையில நம்மளை கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 119:3. அவருடைய வழிகளில் நடக்கின்றனர். அவருடைய வழி யாருடைய வழி? தேவனுடைய வழி, கிறிஸ்துவின் வழி. கிறிஸ்துவின் வழி, கிறிஸ்தவ வழி. வழி என்றால் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் நடக்கிறவர்கள் ஒருபோதும் தவறு இழைப்பதில்லை. அவ்வாறு தவறு இழைத்தால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகுகிறார்கள். பாவம் தவறுதான். எப்பொழுதுமே பாவத்தை நன்மை என்று எடுக்க முடியாது. பாவம் செய்வது தவறுதான். அப்படியே மத்தேயு 12:33 கூட வாசிப்போம். மத்தேயு 12:33 எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். பக்கம் புதிய பாட்டில் 18:18 பக்கம் மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் எதனால் அறியப்படுமா? அதன் கனியை வைத்து அறியப்படும். மரம் நல்லதுன்னா தரக்கூடிய கனியும் நல்லதா தான் இருக்கும். பாவம் செஞ்சுட்டு நாம் நல்லவர்கள், பாவம் செய்துவிட்டு நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், கொஞ்சோண்டு பாவம் என்ன பாதிக்காது எடுக்கக்கூடாது. பாவம் செய்தால் பாதிதான். அது கொஞ்சோண்டு பாவம் இல்லை, அதிகப்படியான பாவம் இல்லை. எப்பவுமே நல்ல மரம் தான், நல்ல கனி தரக்கூடிய மரத்தை நல்ல மரம் தான் சொல்லும். அது தீமையான கனி தந்தால் அதை நல்ல மரம் என்று யாருமே எடுக்கிறது இல்லை. அது போலத்தான் அதிகப்படியான நன்மைகள் செய்தாலும் சிறிதளவு பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பாதிகளாகத்தான் கருதப்படுவோம். அவர்கள் சிறிதளவு பாவம் தானே, தேவனை ஆசீர்வதிப்பார், தேவனை மன்னித்துவிடும், கட்டாயம் மன்னிப்பார். அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தால் கட்டாயம் அவர் மன்னிப்பார். அப்படி எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம நம்மை நாம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மிகவும் தவறான ஒரு காரியமாக இருக்கும். பாவம் செய்பவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது, நல்லவர்களாக மாறலாம். அதற்கான ஒரு நல்ல காரியம் தேவன் கட்டாயம் தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் மன்னிக்கும் தேவன். அப்படியே மத்தேயு 12:34-36 வரை வாசிக்கலாம். மத்தேயு 12:34-36. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுகிறீர்கள்? இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும். விரியன் பாம்பு குட்டிகள், இன்னைக்கு பல மார்க்கத்தில் அப்படிதான் இருக்கு. நல்ல வார்த்தைகளை கேட்டு போயிடணும். கொஞ்சம் நல்ல வார்த்தையை சொல்லிட்டாங்களா, மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதா, ஓகே இந்த வழி சரியா தான் இருக்கும், தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்படி இல்லை. விரியன் பாம்பு குட்டிகள் அழகாக இருந்தாலும் அவற்றின் வாய்களில் விஷம் இருக்கிறது. வாயில விஷத்தை வச்சுட்டு நல்ல வார்த்தையை சொன்னா அது என்னைக்குமே நல்லதா இருக்காது, அது பயனற்ற ஒன்றாகத்தான் இருக்கும். விரியன் பாம்பு குட்டிகளே, உங்கள் வாய்களில் விஷத்தை வைத்துக் கொண்டு எப்படி நல்ல வார்த்தையை பேசுகிறீர்கள்? அந்த வார்த்தை கேட்கறதுக்கு வேணா இனிமையா இருக்கலாம், ஃபுல்லா நஞ்சுதான் அதில் கலந்திருக்கும். அதனால்தான் இந்த உலக காரியத்தில் வெறும் வெளி தோற்றத்தை வைத்து எதையும் நம்பிவிடக் கூடாது என்பது இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான், மனுஷனை பத்தி மனுஷனுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் ஒரு அதிக வஞ்சகம் பிடித்த ஒரு அதிக கேடான உயிரினம் எது என்று கேட்டால் கட்டாயம் மனுஷனே சொல்லலாம். வேற எந்த ஒரு மிருகத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஐந்தறிவுப்படுத்தவே அறிந்தும் அறியாமல் செய்கிறது. ஆனால் மனிதனோ அநேக காரியங்களை அறிந்தும் அநேக வழிகளை புரிந்தும் தீமையை நோக்கி செல்கிறான், தீமையை செய்கிறான். எனவே இந்த உலகத்தில் ஒரு மிகவும் கேடான ஒரு உயிரினமாக நாம் இந்த மனித இனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது உண்மை, இது உண்மை. மேலும் பார்ப்போம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
இருதயம் நல்லதாக இருந்தால் வார்த்தையும் நல்லதாக இருக்கும். இருதயம் கெட்டதாக இருந்தால் வெளிவரும் வார்த்தையும் கெட்டதாகத்தான் இருக்கும். வெளிவரும் காரியங்களும் தீமையை நோக்கி தான் நம்மை இழுத்து செல்லும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு முக்கியமான வார்த்தை. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலக வாழ்க்கையில, இந்த மண்ணாலான உலகத்துல கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று நினைத்து பலர் பல விஷயங்களையும் பல தீமைகளை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். பலரும் மக்களை ஏமாற்றுவது, பல தீமையான விஷயங்களை உட்புகுத்துவது, இப்படிப்பட்ட விஷயத்துல போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் டே. அன்னைக்கு செஞ்ச எல்லா தவறுக்கும் அவரிடத்தில் பதில் அளிக்க வேண்டும். அந்த பதில் தேவனிடத்தில் அளிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும், பேசுறது கூட அன்னைக்கு வாய்ப்பு இல்லாம போலாம். போய் நிக்கணும், செஞ்ச தவறுக்கான தண்டனையை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்வாங்க. அப்பொழுதாவது வாழ்க்கையை மாற்றிக்கிட வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் நடக்காது. இன்றைய நாள் நம் கையில் உள்ளது. அன்றைய நாள் நம் தேவனுடைய கையில் தான் இருக்கும். அவர் தான் அன்னைக்கு தீர்ப்படுத்துறவராக இருப்பார். ஆனா இன்னைக்குடைய நாள் நம் கையில தான் இருக்கு. இன்னைக்கு நாம் மாற்றிக்கொள்ளலாம். பாவத்தில் இருந்து பிழைக்க வாய்ப்பு இருக்கு. கவனமாக கேளுங்கள். யோவான் 1:29 யோவான் 1:29 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 125 யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் எதை சுமந்து தீர்க்கிறாரா? உலகத்தின் பாவத்தை. உலகத்தின் பாவம்னு சொன்னோடனே உலகத்துக்கு ஏதோ பாவம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய பாவத்தை தான், நம் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. சுமக்கிறதுக்கு தான் அந்த இருக்காரு. நம்ம ஏன் சுமந்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் காலையில எழும்புறோம், குளிச்சு புறப்பட்டு அந்த பாவமூட்டையை தூக்கி தோல்ல வச்சுட்டு நடக்க தொடங்கிடுறோம். நேரா சர்ச்சுக்கு வர்றோம், என்ன வெளியே வச்சுட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் வணங்கிட்டு மனசு நிறைவா இருக்கும். திரும்ப வெளியே போகும்போது மூட்டையை தூக்கி தோல்ல வச்சுட்டு நடக்க தொடங்கிடுறோம். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்குது. மறைவாக எதுவும் கூறவில்லை, நேரடியாகத்தான் கூறுகிறேன். இதுதான் இன்றைய மனிதனின் வாழ்க்கையாக இருக்கிறது. பாவ மூட்டை எப்பொழுதுமே தோள்களிலும் தலைகளிலும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர அதை ஒருபோதும் இறக்கிவிட அவர்களுக்கு மனதில்லை. அவர்தான் இருக்காரே நம்ம சுமையை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு. நாம ஏன் தூக்கணும்? பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம். மனதுருகி மன்னிப்பு கேட்டால் போதும், அந்த சுமையை அவர் ஏற்றுக்கொள்வார். நமக்காக எத்தனையோ பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், நமக்காக சில்லை பாடையை ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதையும் அவர் சுமப்பார். நம் பாவத்தை போக்கத்தான் அந்த ஜீவ ஆட்டுக்குட்டி, எந்த ஒரு குற்றமும் மதியாத அந்த ஆட்டுக்குட்டி சில்லையில் அறையப்பட்டார். இந்த பாவத்தை அவர்கிட்ட கொடுத்துருவோமே. அவர் அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஏன் பாவத்தை தூக்கி நடந்துட்டு இருக்க? உன்னுடைய பாவத்தை தூக்க தான் நான் இருக்கிறேனே, உன்னுடைய அந்த பாவ மூட்டையை இறக்கி வைக்க நான் இருக்கிறேனே, என்னிடத்தில் வராதது ஏன்? அவரிடத்தில் ஏன் இன்னைக்கு நம்ம போகாம இருக்கோம்? மனசு மாற மாட்டேங்குது. செஞ்ச பாவம் பின்னாடியே வந்துட்டு இருக்குது, தப்பிக்க முடியல. என்னதான் மனசுல வெளி உலகத்துல ஒண்ணும் செய்யாதவர்களாக காட்டிக்கொண்டாலும் மனதளவில் இருக்கும் பாவம் அப்படியே தான் இருக்கிறது. கடைசி காலம் வந்து விட்டது, இன்னும் அந்த மூட்டையை இறக்கலைனா அந்த மூட்டையை தூக்கி அப்படியே பாதாளத்துக்கு திரும்பிட வேண்டியதான். எல்லாருமே கடைசி காலம் வந்து கொண்டே இருக்கிறது. நாளைய நாளை பார்ப்போம் என்று யாரும் உத்தரவாதம் தர முடியாது. இன்றைய நாளிலே நம் பாவத்தை நாம் இறக்கி வைத்துக் கொள்வோம். அவர் பாவம் அறியாதவர். அவர் நம் பாவத்தை போக்குகிறார். பாவ மூட்டை ரொம்ப வீட்டா இருப்பான், அது கடைசியில் நம்மளால் தூக்கிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுமை இறக்கி வச்சிடும். மேலும் மத்தைய 7 வாசிப்போம். மத்தைய 7:13-14 பக்கம் 10 புதிய ஏற்பாட்டில் மத்தைய 7 திருப்பிக் கொள்வோம். பக்கம் 10 புதிய ஏற்பாட்டில் மத்தைய 7:13-14 ஒரு வாசிக்கலாம். கஷ்டமான சூழ்நிலையில வாசிக்கிற ஒரு வசனம் இது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிறவர்கள் போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
ஒரு பாவத்துக்குள்ள போறோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், அந்த பாவத்துல இருந்து வெளியே வரதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவத்திற்கான வாசல் எப்படி இருக்குதான், விசாலமாகவும் பெரிய வாசலாகவும் இருக்குதான். அதுல போறது ரொம்ப எளிது, ஈஸியா அதுல போயிடலாம். ஆனா அதை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கி செல்லணும்னா அந்த பாசல் ரொம்ப குறுகியதா இருக்கு. அதனாலதான் இன்றைய உலகத்தில், இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நல்லவர்களுக்கு அதிகப்படியான துன்பம் வருது. ஏன்னா அவங்க போகக்கூடிய அந்த வாசல் ரொம்ப சின்ன குறுகிய வாசலா இருக்கு. அதுல போறவர்கள் சில, ஆனால் பாவத்தின் வழியே அந்த வாசலை நோக்கி போறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதனால்தான் நம் தேவன் அந்த இடுக்கமான வாசலில் செல்கிற சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் வாழ்வு மிகவும் கடினமாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வு மகிமையான மகிழ்ச்சியான வாழ்வு, எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது என்று பொய் வார்த்தை கூற விரும்பவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக கஷ்டங்களும் கண்ணீருமாக தான் எடுத்து செல்லும், கண்ணீருமாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இது நன்மைக்கேற்ற பாதை, இது மிகவும் குறுகியதாக இருக்கும். இதில் செல்பவர்கள் சிலரை, அவர்களை தேவன் தேர்ந்தெடுப்பார். அவர்களுக்காக என்றுமே பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அங்கு அவர்களுக்கு அழகான ஒரு வாழ்வை அவர் அமைத்து தருவார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கும். மேலும் மத்தேயு 7:19-20 வாசிப்போம். மத்தேயு 7:19-20. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல கனி கொடுக்காத மரம் என்ன பண்ணுமா, வெட்டுண்டு அக்னியில போடப்படும். கனிகளின் மூலம் அவர்கள் அறியப்படுவார்கள். நாம் செய்யற செயல் அதற்கு ஏற்ற விளைவு காத்து கொண்டிருக்கிறது. நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செய்யறவங்களுக்கு வாழ்க்கை முழுசா நல்லதா வேணா இருக்கலாம், ஆனா வாழ்வின் இறுதியில் தீமை அவர்களை சென்றடையும். நம்ம தான் ஊர்களில் பாக்குறோமே, அரசியல இருப்பாங்க, ஏதேனும் ஒரு பதவியில இருப்பாங்க, அநேக தீய காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா உலகத்துல பார்த்தா அவங்கள மாதிரி வசதியானவங்களும் அவங்கள மாதிரி சந்தோஷமானவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்து பார்த்து தான் பல நன்மையான ஆத்துமாக்களும் தீமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு தப்பு செஞ்சுட்டானே, அவன் நல்லா தானே இருக்கான், இவ்வளவு கேடுகளை செஞ்சிருக்கான், இவ்வளவு தீய காரியங்களை அவன் செய்திருக்கிறான், ஆனால் அவன் இன்று வரை நன்மையாகத்தான் இருக்கிறான் என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை, வாழ்க்கை மரணத்தோடு முடிவதல்ல, மரணத்திற்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கையும் உண்மையான துன்பமும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு தொடக்கம் தான், முடிவில்லை, முடிவே இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த தொடக்கத்தை பார்த்து யாருமே ஏமாந்து விடக்கூடாது. பலாப்பழத்துக்கு வெளியே முழுமுழா இருக்கும், ஆனா அதை பிளந்து பார்த்தா உள்ளாடி அமிர்தமான கனிகள் இருக்கும். வெளியே பார்க்க அழகா இருக்கிறதெல்லாம் உள்ள பார்த்தா அழகா இருக்காது. ஆனா வெளியே கடற்கு முரடா இருக்கிற பல கனிகளும் உள்ளே பார்க்கும் பொழுது அமிர்தமாய் இனிப்போடு கூட இருக்கும். இந்த உலகத்தில் பணக்காரர்களை பார்த்தும், பல விசாலமான சொத்து பஸ்துகள் வைத்திருப்பவர்களை பார்த்தும் நாம் ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வெளியே பார்க்கத்தான் அழகாக இருப்பார்கள், அவர்கள் சென்றடையும் பாதையோ மிகவும் கேடை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு தவறில் இருந்தும் எவரும் தப்பித்து விட முடியாது. தேவன் அநேகருக்கும் அநேக காரியங்களுக்கும் ஏற்ற விளைவுகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். மத்தேயு 7 திருப்பிக் கொள்வோம். 22 வசனத்தை வாசிப்போம். தவறான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டு, தவறான மார்க்கத்துல போயிட்டு, தப்பு தப்பான விஷயங்களை செஞ்சுட்டு, தேவன் என்னை காத்துக்கொள்வார், தேவன் என்னை பாதுகாப்பார் என்று நம்புகிறவர்கள் நான் இந்த வார்த்தை. நாம் நினைப்போம் நாம் செய்யறதெல்லாம் சரி என்று, அப்படி அல்ல. தவறான மார்க்கத்தில் சென்று தவறான விஷயங்களை செய்தால் இறுதி நாள் ஒன்று உண்டு. அந்த தேவனிடத்தில் எப்படி முறையிட்டாலும் தவறி தப்பிக்க முடியாது. ஏனென்றால் முறையிடுவதற்கான நாளும், பாவங்களை திருத்திக் கொள்வதற்கான நாளும், பாவத்தில் இருந்து நம்மை நாமே காற்றுக் கொள்வதற்கான நாளும் இன்று இருக்கிறது. நாம் இன்றைய நாட்களை கைவிட்டு விட்டு வருங்காலத்தில் தேவனிடத்தில் சென்று முறையிட்டால் எந்த ஒரு பலனும் நம்மை சென்றடையாது. இந்த நாட்களிலே நாம் மாற்றிக்கொள்வோம் நம் தவறுகளில் இருந்து நம்மை நாமே. 23 வசனத்தை வாசிப்போம். அவனை தன் மலையின் மீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கூப்பிடுவேன்.
அவர் என்ன சொல்வாரா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறிவதில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். உலக காரியங்களை நம்பி வீண் போகிறவர்களுக்கான வார்த்தை. அவர் என்ன சொல்வாராம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, சரியான மார்க்கத்துல தான் போயிட்டு இருக்கோமா, வேதத்தோடு தான் வாழ்க்கையை நடத்துகிறோமான்னு. எல்லாம் லாஸ்ட் நாள் அவர் சொல்லிடுவார். இன்னைக்கு நம்ம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி நாள் அவரோட வார்த்தை சொல்வார், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ என்னுடைய மார்க்கத்திலும் செல்லவில்லை, என் வசனத்தையும் ஏறெடுக்கவில்லை, உன் வாழ்க்கையை எனக்கு என்று அர்ப்பணிக்கவில்லை, நீ எதையோ நோக்கி மண்ணுலகில் அந்த மண்ணுலகில் உலாவி கொண்டிருந்தாய், அதே போலதான் அன்றைய நாட்டிலும் உலாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். சரியான இடத்தில் சென்றடைய முடியவில்லை என்றால் அந்த மார்க்கம் தவறானது, அதற்கான விளைவை கடைசியில் பெறுவோம். மார்க்கத்தை சரியாக தேர்ந்தெடுப்போம், தேவனுடைய மார்க்கத்தை சரியாக தேர்ந்தெடுப்போம். அப்படி தேர்ந்தெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் பாதை தெளிவுபடும், உங்கள் வாழ்வு பூர்த்தி அடையும். நாம் பிதாவை சென்றடைவோம், என்னாலும் அது தவறாக சென்றடையாது. நாம் சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மார்க்கம் இறுதியில் நம் வீட்டிற்கு, நம்முடைய ஊராகிய பரலோகத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும். நம் எப்பொழுதும் கனி கொடுக்கும் மரமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, கனி கூடாத கேடு விளைவிக்கும் மரமாக ஒரு கேட்டிற்கு செல்லும் பாதை சென்றுவிடக்கூடாது. அநேக பலரும் நம்மை கட்டாயம் வந்தலையும், அநேக துன்பத்தின் மத்தியிலும் நாம் நம் தேவனை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருந்தால் அநேக பலனும் கட்டாயம் நம்மை வந்தடையும். கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள்.